குப்பமலூர் சுகன்யா ஞாபகம் இருக்கா? நாம தான் எல்லா விஷயத்தையும் ரெண்டு நாள் கழிச்சு மறந்துடுவோமே. பட்டியல் இனத்தை சேர்ந்த சுகன்யா என்ற 17 வயது மாணவி சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள பாத்திமா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்கி படித்து வந்தார். 2006 நவம்பர் 16 திடீரென சுகன்யாவை காணவில்லை. இந்த நிலையில் 18 பள்ளி வளாகத்தில் உள்ள கிணற்றில் சுகன்யா பிணமாக மிதந்தார். இது எல்லோரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. வழக்கை விசாரித்த காவல்துறை DSP 2006 டிசம்பர் 1 சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தற்கொலைதான் என்றார். இந்த மாணவி குறைவான மதிப்பெண்கள் எடுத்ததால் தற்கொலை செய்து கொண்டார் என்று தெரிவித்தார். இதே விஷயத்தை தான் அந்த பள்ளி நிர்வாகமும் தெரிவித்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில DGP-யின் உத்தரவின் பெயரில் இந்த வழக்கு CBCID-க்கு ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் செய்த விசாரணையின் விளைவாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் சுகன்யாவின் கருப்பையில் விந்தணு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் பாலியல் பலாத்காரம் செய்தே கொல்லப்பட்டிருப்பது கிட்டத்தட்ட உறுதியானது. ஆனால் அதன் பின்னர் எந்தவித தகவலும் இல்லை. 2006 2010 அன்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்த திமுக இந்த சம்பவத்தில் யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார்கள். சுகன்யாவின் ஊர் மக்கள் ஒன்று கூடி போராடவே இந்த வழக்கை தூசி தட்டி எடுத்தார்கள். மீண்டும் வழக்கை விசாரிக்க தொடங்கிய CBCID சுகன்யா கொடூரமாக கற்பழித்து கொல்லப்பட்டார் என்பதை வெளிக்கொண்டு வந்தார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்கிற ஒரு பட்டியலை தயாரித்தது CBCID. அதில் 8 மீது போலீசாருக்கு சந்தேகம் இருந்தது. இவர்களில் சிலர் பாதிரியார்கள் என்றும் அதிலும் 6 50 வயதை கடந்தவர்கள் என்றும் தெரிய வந்ததால் தமிழகமே குலுங்கியது. அன்றைய தேதியில் சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய வழக்காக பார்க்கப்பட்டது எல்லோராலும். திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அங்கே உண்ணாவிரதம் இருக்கும் அளவிற்கு நிலைமை விபரீதத்தை தொட்டது. ஆனால் இன்று வரை இந்த வழக்கில் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. யார் மீதும் நடவடிக்கையும் இன்று வரை எடுக்கப்படவில்லை. எந்த ஒரு கைது நடவடிக்கையும் இல்லை. சுகன்யா மற்றும் லாவண்யா இருவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அவர்கள் இருவரும் பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் தி இமாகுலேட் ஹார்ட் ஆஃப் மேரி சபை நடத்தும் பள்ளியில் தான் படித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண் பிள்ளைகளுக்கு இந்த பள்ளியில் பாதுகாப்பு இல்லை. அரசு மற்றும் நீதிமன்றம் இந்த சபை மற்றும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை. எங்கள் போராட்டம் எந்த மதத்திற்கும் எதிரான போராட்டம் இல்லை. இது நியாயத்திற்கான போராட்டம் மட்டுமே. அனைவரும் எங்களுக்கு துணை நில்லுங்கள். மாவட்ட காவல்துறை மாணவி லாவண்யாவின் வழக்கை எப்படி விசாரித்து வருகிறதோ அதே அலட்சியத்தை சுகன்யா வழக்கிலும் காட்டியுள்ளது. அதனால்தான் இந்த வழக்கை CBI விசாரிக்க வேண்டும் என்று கோருகிறோம். மாணவி லாவண்யாவுக்கு மட்டுமல்ல, இதன் மூலம் மாணவி சுகன்யாவுக்கும் நீதி கிடைக்கும்.